ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. பிரிஸ்பானில் நடைபெற்ற நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 328 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விக்கெட் இழப்பின்றி 4 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடியது. தொடக்க வீரர் ரோஹித் சர்மா 7 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் சுப்மன் கில், புஜாரா ஆகியோர் நிலைத்து நின்று ஆடினார்கள். சிறப்பாக ஆடிய கில் 91 ரன்னுக்கும் புஜாரா 86 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய கேப்டன் ரஹானா 24 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ரிஷப் பந்த் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு உறுதுணையாக விளையாடி 22 ரன் எடுத்தார். பொறுப்புடன் ஆடிய ரிஷப் பந்த் 89 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். 21 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆஸ்திரேலிய வீரர் கமின்ஸ் தொடர் நாயகனாக அறிவிக்கப்பட்டார். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரை இந்திய அணி 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது. ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்தது. இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு பல்வேறு தரப்பினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த வெற்றியால் தேசம் பெருமை கொள்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய அணியின் வெற்றி என்றும் நினைவு கூறத்தக்கது என்றும் இந்த வெற்றியால் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா்.